இன்று அரசியலமைப்பு சட்ட நாள். இந்த நாளிலே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகைப்புரையை வாசிக்க கேட்கலாம். இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றின் தன்னுரிமை சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திடச் செய்யவும் அவர்கள் அனைவரிடையேயும் தனி மனிதனின் மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன் பிறப்புரிமையினை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையவராய் நம்முடைய அரசியலமைப்பு பேரவையில் 1949 ஆண்டு நவம்பர் மாதம் 26 நாளாகிய இன்று இங்கு இதனால் இந்த அரசியலமைப்பினை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். இப்பொழுது நமது அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை கடமைகள் மக்களுடைய அடிப்படை கடமைகளை வாசிக்க கேளுங்கள். சட்டப்பிரிவு 51A அடிப்படை கடமைகள். பின்வருவன இந்தியாவின் குடிமக்கள் ஒவ்வொருவரின் கடமைகளாகும். அரசியலமைப்பு ஆவணத்துக்கு இணங்கி இயங்குதல் மேலும் அதன் குறிக்கோள்கள் உறுப்பமைவுகள் நாட்டுக்கொடி நாட்டுப்பண் இவற்றை மதித்து நடத்தல் நமது நாட்டு விடுதலை போராட்டத்துக்கு உணர்வூட்டிய உயர் குறிக்கோள்களை பேணி பின்பற்றுதல் இந்திய நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை ஓங்கச் செய்து ஓம்பி காத்தல் வேண்டுங்கால் நாட்டினை காத்தல் மற்றும் நாட்டுப்பணி ஆற்றுதல் சமயம் மொழி மற்றும் வட்டார அல்லது வகுப்பு வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவரிடையும் நல் இணக்கத்தையும் பொது உடன் பிறப்புணர்வையும் பேணி வளர்த்துதல் மகளிர் தம் மண்புக்கு இழுக்காகும் பழக்கங்களை விட்டொழித்தல் நமது கலப்புருவான பண்பாட்டின் வளமார்ந்த மரபு செல்வத்தை மதித்து பாதுகாத்தல் காடுகள் ஏரிகள் ஆறுகள் வன விலங்குகள் இவை உள்ளிட்ட இயற்கை சூழலை அழியாது காத்து வளர்த்தல் உயிரினங்கள் மேல் இரக்கம் காட்டுதல் அறிவியல் ஆர்ந்த உளப்பாங்கு மனித நேயம் ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல் பொது சொத்தினை காப்புணைவு செய்தல் மேலும் வன்முறையினை முற்றாக ஒழித்தல் சலியாத முயற்சியிலும் சாதனையிலும் உயர்மிகு நிலைகளை நாடு இடையறாது மென்மேலும் எய்தும் வகையில் தனிமனித மற்றும் கூட்டு செயலாண்மை துறைகள் அனைத்திலும் உயர்நிறம் நோக்கி ஓயாது முயல்தல் பெற்றோராக அல்லது காப்பாளராக இருக்கிற நிலையில் 6 முதல் 14 வயது வரையுள்ள தனது குழந்தைக்கு அல்லது நேர்விற்கேற்ப காப்பில் உள்ளவருக்கு கல்விக்கான வாய்ப்புகளை ஏற்பாடு செய்தல்